ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் நிஷாந்த். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எஃபெக்டோட வீடியோ மட்டும் காமிச்சிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம அந்த எஃபெக்டோட ட்யூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் பின்னில் போயிட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட ஃபுட்டேஜை மட்டும். ப்ராஜெக்ட் பின்னில் இம்போர்ட் மீடியா டு ஸ்டார்ட்னு இருக்கும், டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இம்போர்ட்க்கு வந்து ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஐ கிளிக் பண்ணாலும் ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம ஃபுட்டேஜை மட்டும் இம்போர்ட். ஓகே, நம்ம ஃபுட்டேஜ் இப்போ வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ராஜெக்ட் பின்லேருந்து டைம்லைன் பேனலுக்கு, ப்ராஜெக்ட் பின்லேருந்து டைம்லைன் பேனலில் ட்ரா பண்ணிங்கன்னா இங்கேருந்து ட்ராக் பண்ணிட்டு வந்து இங்கே ட்ராப் பண்ணணும். இப்போ ட்ராப் ஆகிடுச்சு. இப்போ ஆடியோவே வீடியோவும் சேர்ந்துருக்கு. இந்த ரெண்டையும் நம்ம அன்லிங்க் பண்ணால், ஃபுட்டேஜ் மேலே ரைட் கிளிக் பண்ணால் இங்கே அன்லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஆடியோ மட்டும் டெலீட் பண்ணிக்கிறேன். எஃபெக்ட்க்கு ஆடியோ தேவையில்லை, அதனால் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ வீடியோ வந்து நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வேணுன்ற அளவுக்கு கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த எஃபெக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக 5 டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இந்த 5 டெம்ப்ளேட்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 5 டெம்ப்ளேட்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஷீல்டுக்கு இங்கே டேமங்னு ஒன்று இருக்கும், டேமங்கிற நேமில் இருக்கும். இதை இந்த ஃபுட்டேஜை ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அந்த பார்ட்டிகல்ஸ், குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் ஷீல்டு உருவாகும் போது அப்புறம் மறையும் போது வரும்ல அந்த பார்ட்டிகல்ஸ், இதெல்லாம் இந்த 3 பார்ட்டிகல்ஸ்னு நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து போர்ட்டல். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஷீல்டு இருக்குல்ல, ஷீல்டை ட்ராக் பண்ணிட்டு வந்து லேயர் 2ல விடணும். அதே மாதிரி தான் ஷீல்டுக்கும் ஆடியோ வீடியோ அன்லிங்க் பண்ணிவிட்டு ஆடியோவை டெலிட் பண்ணிவிடும். நம்மளுக்கு வந்து ஷீல்டு வந்துருச்சு, ஷீல்டு வந்து வந்துருச்சு. ஆனால் நம்ம ஃபுட்டை அதை மறைச்சிருச்சு இல்லை, இது எப்படி போக்கு போக்குங்கிறது பார்க்கலாம். ஷீல்டுக்குல ஷீல்டு ஃபுட்டேஜ் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் பேனல் போனீங்கன்னா இங்கே ஒப்பாசிட்டிக்கு கீழே பிளெண்ட் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது நார்மலில் இருக்கும் ஏற்கனவே. இது அந்த ஆரோ கிளிக் பண்ணி ஸ்க்ரீனுக்கு கொடுத்தீங்கன்னா ஷீல்டு மட்டும் தெரியுது. எனக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் பிளெண்ட் மோட் யூஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் லைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் என்ன யூஸ் பண்ணேன்னா இந்த எஃபெக்ட்க்கு மட்டும் பிளெண்ட் மோட் வந்து லீனியர் டாஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா பிரைட்டாக தெரியுது. ஓகே, இப்போ நம்ம பிளெண்டிங் பண்ணியாச்சு. இப்போ இதோட ஸ்கேல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸ்கேல் வந்து சைஸ் தான் ஸ்கேல். இப்போ இதை டூப்ளிகேட் பண்ணணும், ஏன்னா தம்பி வந்து 2 கீழே தானே ஷீல்டு வைக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணியிருக்கான். அதனால் நம்ம ஷீல்ட் ஃபுட்டேஜை டூப்ளிகேட் பண்ணணும். இது எப்படி பண்ணுறதுனா 2 விதம் இருக்குது. ப்ராஜெக்ட் பின்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சா மறுபடியும் நம்ம பிளெண்டிங்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் நம்ம ஷீல்டு ஏற்கனவே நம்ம இந்த ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா, ஷீல்ட் ஃபுட்டேஜ் நம்ம ஏற்கனவே டைம்லைன் பேனலில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா. இது எப்படி டூப்ளிகேட் பண்ணுறதுனா ஆல்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபுட்டேஜை ட்ராக் பண்ணினா பார்த்தீங்களா டூப்ளிகேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இன்னொன்று கிரியேட் ஆகிருக்கும் பாருங்கள். ஆல்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபுட்டேஜை கிளிக் பண்ணிக்கிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா எங்கே வேணுமோ அங்கே இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது ரீநேம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஷீல்டை டூப்ளிகேட் பண்ணதுனால ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கு, இதா ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கு. இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணிடலாம். ஷீல்டு 2 கிளிக் பண்ணி எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ்க்கு போயிட்டு பொசிஷனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இது ஓகே. ஆனால் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், ஒரு பிரச்சனை இருக்கும் பாருங்க. ஹேண்ட்ஸ் காட்டுறதுக்கு முன்னாடியே எஃபெக்ட் வந்துருதுல, இதுக்கு இப்போ வந்து நம்ம
கரெக்டாக அப்சர்வ் பண்ணணும் எங்கே வந்து ஹேண்ட்ஸ் காட்டுறாங்க. இந்த இந்த இடம் தான். இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஷீல்ட் டூவையும் ஒன்னையும் நம்ம எங்கே இப்போ பாஸ் பண்ணி ஹேண்ட்ஸ் எங்கே வருதோ அங்கே கரெக்டாக வச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துல கரெக்டாக வச்சுருக்கோம், கரெக்டாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ பாருங்க, நான் ப்ளே பண்ணுறேன். லைட்டாக லேக் இருக்குல்ல, அது அது வந்து கரெக்டாக நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். எப்போ வந்து கேரக்டர் வந்து கை வைக்கும்போது கரெக்டாக ஷீல்டு வருதோ அப்போ தான் கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்களா, இப்போ கரெக்டாக வருது. இப்போ நான் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன். ஆனால் இப்படி வந்தால் நல்லா இல்லைல்ல. இப்போ இதை வந்து நம்ம அனிமேட் பண்ண போகிறோம், ஷீல்டை வந்து நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஷீல்ட் ஒன் அனிமேட் பண்ணலாம். ஷீல்ட் ஒன் கிளிக் பண்ணிக்கிட்டு எப்பயுமே நம்ம வந்து அனிமேட் பண்ணும்போது ஃபுட்டேஜோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் இருக்கணும். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் தான் நான் இருக்கேன். இப்போ இதுதான் உங்கள் ஃபுட்டேஜ்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் இங்கே இருக்கணும். இப்போ இதுதானா இங்கே இருக்கணும். இப்போ இதுதான் உங்கள் ஃபுட்டேஜ்னா இங்கே இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். ஓகேவா, எப்பயுமே அனிமேட் பண்ணும்போது இதோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் தான் இருக்கணும். ஷீல்ட் ஒன்னோட பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணணும். பார்த்துக்கலாம், ஹேண்ட் இங்கே இருக்கா, இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே. கையில் நிற்கிற மாதிரி இருக்குது. இப்போ இது நான் அனிமேட் பண்ணோம் இல்லையா, இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேல் இருக்குல்ல, ஸ்கேல் வந்து 5 வச்சுருங்க. வச்சுட்டு ஸ்கேல்ன்ற நேமுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டாப் வாட்ச் மாதிரி ஐக்கான் இருக்கா, இதுதான் அனிமேஷனுக்கான ஐக்கான். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் 5 இருக்கும் ஸ்கேல். இப்போ கொஞ்சம் தூரம் இங்கே கொண்டு வந்துட்டு இப்போ ஸ்கேல் வந்து நம்மளுக்கு வேணுன்ற அளவு மாற்றணும்னா இப்போ நீங்களே பாருங்களேன். என்ன டிஃப்ரென்ஸ் நடந்திருக்கோ அதை அப்படியே அனிமேட் பண்ணிடும். இதே வந்து ஷீல்டு 2 நம்ம பண்ணணும். ஷீல்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் போயிட்டு ஸ்கேல் வந்து 5 வச்சுட்டு ஸ்கேல் பண்ணும்போது கரெக்டாக பொசிஷனும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அனிமேட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக எப்போ வந்து ஷீல்ட் 1 கரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அதே இடத்துல எக்ஸாக்டாக அதே இடத்துல ஷீல்டு டூவையும் அனிமேட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம பெருசாக்கிக்கலாம். பார்த்தீங்களா, பொசிஷன் கொஞ்சம் மாறி இருக்குல்ல. இப்போ நடத்தினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவ்வளோதான், நம்ம அனிமேஷன் முடிஞ்சிச்சு. பாருங்கள், நல்லா இருக்குல்ல. ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது இல்லை, என்னன்னா இங்கே பாருங்கள். இப்போ நான் வந்து இதை வந்து ஹைட் பண்ணேன்னா, ஒரு ஹேண்ட் மட்டும் ஹைட் பண்ணுறேன், கை வந்து மூவ் ஆகிட்டே இருக்குல்ல, ஆனால் ஷீல்டு வந்து ஸ்டேபிளாக ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குல்ல. இது எப்படி சரி பண்ணலாம்னா, இப்போ நம்ம வந்து ரெண்டு ஷீல்டையும் மறுபடியும் அனிமேட் பண்ணணும், பொசிஷன்ஸை அனிமேட் பண்ணணும். கை எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் அனிமேட் பண்ணணும். இப்போ இது எப்படின்னா, இப்போ வந்துடுச்சா, இப்போ ஃபஸ்ட்டு ஷீல்டு 1 அனிமேட் பண்ணலாம். எப்போ வந்து இந்த ஷீல்டு வந்து ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகிடுச்சோ அந்த ஃப்ரேம்லேருந்து
சாரி அதுக்கு அடுத்த ஃப்ரேம்னால நம்ம வந்து இந்த அனிமேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து ஒரு ஒரு ஃப்ரேமாக மூவ் பண்ணோன்னா பாருங்க கை வலி வந்திருக்கு. பாருங்க கட்டுறேன், கை வலி வந்திருக்கா? ஓ, இந்த இடத்துல கை வலி வந்திருக்கா? இப்போ இதை எப்படி சரி பண்ணோன்னா ஷீல்டு டூ தான் இது. ஷீல்டு டூ கிளிக் பண்ணிட்டு ஒரு ஃப்ரேம் பின்னாடி போயிட்டு இங்கே பொசிஷன் பக்கத்தில் அனிமேட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு ஒன் ஃப்ரேம் அஹெட்டாக போயிட்டு இப்போ வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும், அதே மாதிரி மறுபடியும் அடுத்த ஃப்ரேம் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். இதே மாதிரி ஷீல்டு ஒன்னுக்கும் பண்ணணும். இது வரைக்கும் போனோம். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இல்லைங்களா, கை கூட மூவ் ஆகுது இல்லை. ஆனால் கை எடுத்தவுடனே கூட அந்த ஷீல்டு வந்து இருக்குல்ல. இப்போ இது என்ன பண்ணணும்னா கரெக்டாக கை எடுக்கிற ஃப்ரேமில், இந்த ஃப்ரேமில் வந்து கொஞ்சம் ரெண்டுத்தையும் கொஞ்சம் ஃபுல்லாக பண்ணிருக்கோம். கொஞ்சம் இந்த அளவுக்கு கொஞ்சமாக கேப் விட்டுட்டு ஷார்ட் பண்ணிக்கணும். இவ்வளோ ஷார்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஷீல்டு வந்து வரும்போது ஸ்கேல் பெருசாக வச்சுல, மறையும்போது ஸ்கேல் சின்னதாக ஆகிற மாதிரி பண்ணணும். இது எப்படி பண்ணுறதுனா கொஞ்சம் கரெக்டாக கை எடுக்கிற ஃப்ரேமுக்கு போயிட்டு சி கிளிக் பண்ணிங்கன்னா ரேசர் டூல் கட் பண்ணிக்கலாம். சி வந்து ஷார்ட்கட் கீ. சி கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஷீல்டு ஒன்ல இருக்கிற இடத்துல இப்படி கட் பண்ணிங்கன்னா இப்போ ரெண்டு தனியாக போயிடும். சாரி, தனியாக போயிடும். இப்போ ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ ஷீல்டு ஒன்லேருந்து இப்போ தனியாக கட் பண்ணும் இல்லையா, அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் அட்ரிபியூட்ஸ் கொடுத்து நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. இதில் எது மட்டும் ரிமூவ் பண்ணணும்னா மோஷன் மட்டும் ரிமூவ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து எந்தது ஒன்றும் ஸ்கேலோ இல்லை இதில். இப்போ இதை வந்து முதல்ல பொசிஷன் பண்ணணும். அதே மாதிரி அதே மாதிரி இங்கே வந்து இதோட இந்த கட் பண்ண ஃபுட்டேஜோட ஸ்கேல் அனிமேட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் எப்போ கை வந்து ஷீல்டு விட்டு வெளியே போகுதோ அப்போ வந்து ஸ்கேலை வந்து ஜீரோ ஆக்கிடணும். இப்போ பாருங்களேன் ஃபஸ்ட்லேருந்து இவ்வளோ நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்கில் ஸ்கேல் பெருசாகி வருது, எண்டிங்கில் ஸ்கேல் எண்டாய் சாரி எண்டிங்கில் ஸ்கேல் வந்து சின்னதாகி போகுது. உங்களுக்கே தெரியுதா? இந்த அனிமேட்டை வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தெரிஞ்சுதா? இதே மாதிரி ஷீல்டு டூக்கும் அதே இடத்துல எக்ஸாக்டாக கட் பண்ணிட்டு ஷீல்டு டூவையும் இதே மாதிரி ரிமூவ் அட்ரிபியூட்ஸ் கொடுக்கணும். ரிமூவ் அட்ரிபியூட்ஸ் கொடுத்து மோஷன் மட்டும் இருக்கட்டும். ஓகே கொடுத்தோன்னா இங்கே வந்துடுமா. இப்போ இதோட பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணணும். பொசிஷன் ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகேவா? எல்லாமே ஓகே. இப்போ ஸ்கேல் அனிமேட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் இங்கே போயிட்டு ஸ்கேல் ஜீரோ மாற்றிடுறேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஒரு நிமிஷம் போயிடுச்சா? நல்லா இருந்துச்சுல்லது? அவ்வளோதான் ஷீல்டோட எஃபெக்ட், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, நம்ம பார்ட்டிகல்ஸ் வந்து ஷீல்டு உருவாகும் போதும் ஷீல்டு மறையும் போதும் வர மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம பார்ட்டிகல்ஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வேணாமோ நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மூவ்மெண்ட்டுன்னு இருக்கிறத இம்போர்ட். இப்போ இது எங்கே வரணும்னா கரெக்டாக பார்ட்டிகல் எஃபெக்ட் கரெக்டாக இது உருவாகும் போது இங்கே வரணும். ஸோ இதை வந்து கரெக்டாக இங்கே வச்சுட்டு அதே மாதிரி தான் ஆடியோவும் வீடியோவும் அன்லிங்க் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் ஆடியோ தேவையே இல்லை, அதனால் ஆடியோ டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பாருங்க மறுபடியும் அதே பிரச்சனை இருக்குல்ல. இது என்ன, அந்த பிளெண்டிங் மோட் மாற்றணும் இல்லையா?
எல்லா பிளாக் ஸ்க்ரீன் க்ரீன் ஸ்க்ரீன் அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் வரும்ல, அது எல்லாத்தையுமே பிளெண்டிங் மோடு, ஸ்க்ரீனு இல்லைனா லீனியர் டாட், இது ரெண்டு யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோன்னே எது நல்லா இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். மோஸ்ட்லி க்ரீன் ஸ்க்ரீன்ஸ்க்கு வந்து, க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட்ஸ்க்கு வந்து இது ஸ்க்ரீன் வந்து சூட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதோட எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் போயிட்டு ஒப்பாசிட்டிக்கு கீழே பிளெண்ட் மோட் வந்து லீனியர் டாட்ச் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுது பாருங்க பார்ட்டிகல் உருவாகுது. இப்போ இது ரொம்ப ஸ்லோ லேட்டாக உருவாகுதுல, இது வந்து எங்கே உருவாகுதோ அந்தளவுக்கு கட் அந்தளவுக்கு ஷார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் கொண்டு போய் வச்சிடணும். சாரி போய் வச்சுட்டா இப்போ பாருங்க, இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருவதில்ல. இப்போ இதை ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணணும், பொசிஷன் ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணணும். இங்கே உருவாகுதில்ல, இப்போ இதை பொசிஷன் வந்து கரெக்டாக இப்போ பாருங்க ப்ளே பண்ணுறேன். கொஞ்சம் லேட்டாக வருதில்ல, வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் கொஞ்சம் பேச்சிடலாம் பாருங்கள். இதே மாதிரி ஷீல்ட் ஒன்னுக்கும் பண்ணணும், ஷீல்ட் டூக்கு தான் இப்போ பண்ணணும். ஷீல்ட் ஒன்னுக்கு பண்ணணும்னா இதை டூப்ளிகேட் பண்ணால் அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ ஆல்ட் கிளிக் பண்ணிவிட்டு மூவ்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த லேயர் ஃபைல விட்டோன்னா டூப்ளிகேட் ஆகிடுச்சு. ஆனால் இது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கும். இப்போ மூவ்மெண்ட் இப்போ நான் டூப்ளிகேட் பண்ணோம்ல, அதை நான் ரீநேம் பண்ணிக்கிறேன் பார்ட்டிக்கல் டூ. ஃபர்ஸ்ட் ஒன்று ரீநேம் பண்ணிக்கிறேன் நான் பார்ட்டிகல்ஸ். ஓகே, இப்போ பார்ட்டிகல்ஸ் டூவை கிளிக் பண்ணி அதோடய எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ்க்கு போயிட்டு அதோட பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணணும். கரெக்டாக எங்கே ஷீல்ட் ஒன் உருவாகுதோ அங்கே கொண்டு போய் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிடணும். இப்போ பாருங்க நான் ப்ளே பண்ணுறேன், நல்லா இருக்குல்ல. கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும் இந்த பார்ட்டிகல்ஸ், கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அப்ளை பண்ற பாருங்க, அப்ப நல்லா இருக்குல்ல, இன்னும் பெட்டராகவே இருக்கு, சூப்பர். ஓகே, அப்போ நம்ம அடுத்த எஃபெக்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் அடுத்த எஃபெக்ட். இதில் என்ன பண்ணுறான், கை ஏதோ பவர் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த பார்ட்டிகல்ஸே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, இது ஒன்று டூஹெச் கேமரா, டூஹெச் கேமரா நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம டைம் ரன் கொண்டு ஆடியோ வீடியோ ஆன்லைன் பண்ணிவிட்டு ஆடியோவை டெலிட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வழக்கம் போல் இதோட பிளெண்டிங் மோடியும் வந்து எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸில் போயிட்டு ஒப்பாசிட்டி பிளெண்ட் மோட் லீனியர் டாட்ஜ். ஓகே, இப்போ இது லேட்டாக வருதில்ல, இது நம்ம கட் பண்ண தேவையில்ல, இது நம்ம கொஞ்சம் லெஃப்ட் சைட் தள்ளி வச்சாலே ஒர்க் ஆகிடும். இப்போ பாருங்கள் தெரியுதா, நம்ம பக்கம் வர மாதிரி இருக்குது. இதோட பொசிஷன் மச்சா பொசிஷன் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும், கரெக்டாக எங்கே கை வைக்கிறானோ அங்கே வர மாதிரி, கொஞ்சம் ஸ்கேல் கூட அதிகப்படுத்திக்கலாம். செமையாக இருக்குல்ல இந்த எஃபெக்ட்டு, இது போதும் எனக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அடுத்தது போர்ட்டல் உருவாக்குற மாதிரி பண்ணுறான். இதுக்கு வந்து நம்ம போர்ட்டலில் கொஞ்சம் இம்போர்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ இதை ட்ராக் பண்ணிட்டு இருந்து கரெக்டாக அந்த எஃபெக்ட் மேலே கரெக்டாக விடணும். வீடியோ ஆன்லைன் பண்ணிவிட்டு பாருங்க, இதையும் ஒப்பாசிட்டி சாரி எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் ஒப்பாசிட்டி பிளெண்ட் மோட் வந்து இதுக்கும் லீனியர் டாஜ் தான் நல்லா இருந்துச்சு. நான் லீனியர் டாஜும் எடுத்துக்கிட்டேன் பாருங்க, கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு, டைமிங் அது அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ போர்ட்டல் கிளிக் பண்ணி இதோட ஸ்கேலு பொசிஷன் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாக. அடுத்து என்ன பண்ணுற பார்க்கலாம், அடுத்து இதை போக வைக்கிற மாதிரி பண்ணுறான். ஓகே, இப்போ இங்கே வந்து அதே தான், ஸ்கேல் கம்மி பண்ணிவிட்டு அந்த பார்ட்டிகல்ஸ் வர வச்சா அவ்வளோதான், இந்த எஃபெக்ட் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக கை பின்னாடி கொண்டு போகிற இடத்துல ஸ்கேல் அனிமேட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக கொஞ்சம் எப்போ கை வந்து கீழே கொண்டு போயிட்டானோ இப்போ வந்து ஜீரோ ஆக்கிடணும். ஜீரோ ஆக்கிட்டு இப்போ பார்த்தோன்னா பாருங்க போயிடுச்சா,
இப்போ பார்ட்டிகல்ஸ் உருவாகும் போது பார்ட்டிகல்ஸ், போகும்போது பார்ட்டிகல்ஸ் வர இருக்கணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இங்கேருந்தே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்கேல் எப்போ கம்மியாகுதோ அப்போ வந்து இந்த பார்ட்டிகல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ கம்மியாகுதா, இப்போ கம்மியாக இருக்குல்ல, போயிட்டு உங்களுக்கு என்ன பார்ட்டிகல்ஸ் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த வட்டு நான் ஸ்டேன்றதை யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆடியோவும் வீடியோவையும் அன்லிங்க் பண்ணிவிட்டு ஆடியோவை டெலிட் பண்ணிக்கணும். ஸ்டே கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் ஒபாசிட்டி பிளெண்டிங் மோட் லீனியர் டாஜ் மேலே உருவாகுது. இப்போ இதோட பொசிஷன் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸ்கேல் பொசிஷன் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். நான் ப்ளே பண்ணுறேன், நல்லா இருக்குல்ல. போர்ட்டல் உருவாகும் போதும் நம்ம இதை போடணும், ஸ்டார்டிங்லேயும் போடணும். இது இந்த அப்டேட் ஆல்ட் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வாங்க. ட்ராக் பண்ணிட்டு வந்து எங்கே கரெக்டாக இருக்கோ, எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே கரெக்டாக வச்சிடறோம். போர்ட்டலோட ஸ்டார்டிங்கில் வச்சாச்சு. ஓகே காய்ஸ், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எஃபெக்ட் அவ்வளோதான், அவ்வளோதான் நாங்கள் ஷூட் பண்ணோம். உங்களால் முடியும்னா நீங்கள் எத்தனை வீடியோ வேணால் ஷூட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம எல்லாரும் மூவிஸில் பண்ணுறது கஷ்டம்னு நினச்சிருப்போம், ஏன்னா அது வந்து அவங்க ஓனாக க்ரியேட் பண்ணுறாங்க அந்த எஃபெக்ட்ஸ்லாம். நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம பிகினர் லெவலுக்கு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் மோட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். குரோம்லேயே நிறைய கிடைக்கும். அவ்வளோதாங்க கைஸ், இந்த எஃபெக்ட் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு கீழே வழக்கம் போல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.